அது ஓஸ் இன்றைக்கி ஃபஸ்ட் எடிட்டோரியல் என்ன டாப்பிக்னா, இப்போ பேங்கிங் ஆன் குட் ஃபெய்த் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அதாவது இது வந்து என்னென்னா, இப்போ வந்து பேங்க்குக்கு வந்து இப்போ இந்த 2 வருஷத்தில், அதாவது 2018 to 2019, ஓகேங்களா, இந்த 2 வருஷத்தில் வந்து ஹியூஜ் லெவலில், அதாவது 2.1 லேக் க்ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க, ரீகேபிட்டலைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். இப்போது அதுபடி பாதி அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பண்ணுவாங்க, அதாவது இந்த 2018 இந்த ஃபினான்ஷியல் இயரில் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து 2019 to 2020 இருக்கிற அந்த ஃபினான்ஷியல் இயரில் வந்து மேக்கப் பண்ணுவாங்க. இப்போ கரண்ட்டில் வந்து என்ன சுச்சுவேஷன் போயிட்டுருக்குன்னா, இதில் வந்து நிறையா டிஸ்னிகேஷன்ஸ் இருக்குது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அமௌண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேஷாக வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. பாதி அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்குக்கிட்ட கொடுத்து வச்சுருக்கோம், அந்த அவங்களோட அசட்ஸ் கொடுத்து வச்சுருப்பாங்க நிறையா, அதோடய ப்ரப்போஷன்ஸ் ஓகேங்களா, பாண்ட்ஸ் எல்லாம் நிறையா பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பேங்க் வந்து டிஸ்இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்களா. அதை அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அமௌண்ட்டை வந்து மக்கள்கிட்ட இருந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட் பண்ணிக்கலாம். மீதி அமௌண்ட்டை வந்து பேங்க் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பட்ஜெட் ஃபினான்ஷியல் பட்ஜெட்டில் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறத ஃபேக்ட்டு. இப்போது இது வந்து எப்போ கொண்டு வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போ இனிஷியலாக வந்து இப்போ இந்த வருஷம் மார்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதாவது. இப்போது மறுபடியும் வந்து அது இப்போ என்பிஏவாகவும் வேறு ஏதாவது ஒன்றுனா ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கோட பேங்கிங் செக்டர் வந்து மறுபடியும் மோசமாக போயிடும் அப்படிங்கிறத வருது. இப்போது அதுக்காக தான் பெரிய லெவலில் வந்து ரீகேபிட்டலைசேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஹியூஜ் லெவலில் நாம்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நாம்சன் கண்ட்ரோல்ஸ், அதை வந்து ஹியூஜ் லெவலில் ஸ்ட்ரென்த்தப் பண்ணும் அப்படிங்கிற சொல் அதை பார்த்துருப்போம். அதுக்காக தான் இப்போ வந்து புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் பில்லு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்தாங்க. பட் இருந்தாலும் அந்த பில்லு வந்து பெரிய லெவலில் பார்லிமெண்ட்னால் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ண முடியல, லோக்சபாவில் மட்டும் அது பாஸ் ஆச்சு, கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில். பட் ராஜ்யசபாவில் வந்து அந்த பில்லு வந்து பாஸ் ஆகலை ஓகேங்களா. பாஸ் ஆக கூட வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு அதில் வந்து ஒன் ஆஃப் த ப்ரொவின்ஷன்ஸ், அதாவது என்னென்னு சொல்லி பார்த்தா பெயிலின் அப்படிங்கிற ஒரு டாபிக்ஸ் வந்து அதில் இருக்குது அப்படிங்கிறத ஃபேக்ட்டு. இப்போது அந்த பெயிலின் வந்து அதில் இருக்கிறதுனால ஒரு செப்பரேட் கமிட்டி வந்து பார்லிமெண்ட்டில், லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு சேர்த்து சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாயின்ட் கமிட்டி வந்து அந்த பில்லை வந்து பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் பில்லு ஓகேங்களா. இப்போது வேறு என்னென்னா, இப்போ அந்த பெயிலின் டாபிக் வந்து என்னென்னு மட்டும் பார்த்துக்கணும். பெயிலின் அப்படிங்கிறது பெயிலின்னா என்னென்னா, இப்போ வந்து இப்போ கரண்ட்டில் நீங்கள் வந்து ஒரு ஆள் நீங்கள் வந்து பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்கிறப்போ நீங்கள் ஒரு 5 லட்சரூபா பேங்க்கில் போட்டு வச்சுருக்கீங்க. அந்த ஆனால் அந்த பேங்க் வந்து திவால் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ஸில், இப்போ இந்த 5 லட்சம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்குமான்னு சொல்லி பார்த்தா இந்தியா படி கிடைக்காது ஓகேங்களா. சாரி, பெயிலின் டாப் படி பார்த்திங்கன்னா கிடைக்காது. பட் இந்தியாவோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 லட்சம் முழுசாக கிடைக்காது, 1 லட்சம் தான் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்னால கொடுக்க முடியும் ஓகேங்களா. எந்த ஒரு பேங்க்கு, ஏன்னா கவர்மெண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் மணி வச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இவ்வளோ அமௌண்ட்டு தான் உங்கள் கையில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்னால வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க முடியும். ஒரு ஒருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ஸில் அவங்க வந்து 1 லட்சரூபாய்க்கு மேலே 1 லட்சரூபாய்க்குள்ளே அவங்க போட்டிருக்கிற அமௌண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கேரண்டியாக கிடச்சிரும் ஓகேங்களா. 1 லட்சரூபாய்க்கு மேலே போட்டிருக்கிற அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது பொறுப்பில்லை அப்படிங்கிறத இப்போ கரண்ட்டில் இருக்கிற கவர்மெண்ட்டு ஃபுல் இது ஓகேங்களா, ப்ரொவின்ஷன்ஸு மோர் ஓவர் ஓகேங்களா. இப்போ இதை வந்து தூக்குற மாதிரி தான், ஏன்னா இப்போ இந்த 1 லட்சரூபாயும் கூட வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்க குவஷனபிள் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட் இருக்கும். ஏன்னா ஆனால் கேட்கலாம், கேட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க வேறு பாண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வருது. பெயிலின் டைப் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா 1 லட்சரூபாய்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து காசாக, அதாவது உங்களுக்கு கேஷாக வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காது, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்டின் பாண்ட்ஸாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அந்த பெயிலின் டாப்பிக்கோட இது. பட் நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காசு 1 லட்சரூபா கிடைக்கும், பட் அது என்னென்னா பாண்டாக கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபேக்ட் ஓகேங்களா. அதை வச்சு நீங்கள் ஒரு பாண்டுன்னு எல்லாருமே தெரியும் உங்களுக்கு, இப்போ எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருப்பீங்க, இதுக்கு முன்னாடி M1 M2 அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ்லாம் வந்துருக்கு பார்த்துருக்கீங்களா. ஈஸியாக வந்து லிக்விடேஷன் பண்ணுற ஒரு மெத்தட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிங் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சஸ்டைனபிள் ஆகாது அப்படிங்கிறதா, அதோட கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறது ஓகேங்களா. அதில் அதன் மூலமாக ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எதிர்த்துட்ருக்காங்க ஓகேங்களா. இப்போது இப்போ திருப்பி வந்து அந்த நாம்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாங்ஷன்ஸ், ஏன்னா இந்த பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டார்ட் ஆகுது, February 1 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் வந்து இந்த பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸப்பாக வாட்ச் பண்ணும் ஓகேங்களா. ஏன்னா எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ் ஆகட்டும், நிறையா ஸ்கீம்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதோட அவுட்கமாக வரும். அப்போ எக்கனாமிக் சர்வே அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிக்கணும் ஓகேங்களா. பட்ஜெட் பேப்பரில் அதை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக படிக்க முடியாது, அதில் இருக்கிற மெஜாரிட்டியான டாபிக்ஸ், அதாவது இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் படித்த போதும். பரவாயில்ல, எக்கனாமிக் சர்வே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தா ஒரு கிளாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் எக்கனாமிக்ஸ் டாபிக்ஸில். அதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்கனாமிக் ரிவியூவில் வந்து பார்த்திங்கன்னா யார் கொடுப்பான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்டில் வந்து அரவிந்த் சுப்ரமணியம் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா சீஃப் எக்கனாமிக் அட்வைஸராக இருக்கார் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் அவர் தான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவார் எக்கனாமிக் சர்வேவை, போன வருஷம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் சர்வே. இப்போது அவர் சொல்கிற ஒரு சுச்சுவேஷன்ஸில் அங்கே அதில் இருக்கிற ஒரு ஒரு நாம்ஸ் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா.
ரெவன்யூ கேபிட்டல் இது மாதிரி நீங்கள் படிச்சிருப்பீங்க ஓகேங்களா. அப்போ அது எந்தெந்த மணி வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூக்குள்ள வரும், எது வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டலில் வந்து டிட்டர்மினேஷன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓவர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு அதில் வந்து சொல்லிட்டு இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டேர்ம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் அதை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி சர்ச் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். ஏன்னா யூபிஎஸ் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் டேர்ம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஏன்னா அதை வச்சு தான் வந்து எனலை எக்கனாமிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனலிசேஷன் பேஸ்டு கொஷின்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து பேசிக் டேர்ம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபேக்ட் ஓகேங்களா. இப்போது இது வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரிட்டெயில் தெரபி. இது வந்து எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா மோரோவர் இது யூபிஎஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டட் இல்லாத டாபிக் தான். அதாவது என்னென்னா ஐபிஎல் இப்போ வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ஸில் அந்த செலெக்ஷன் டீம்ஸ் ஓகேங்களா யார் யாரை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் ஓட்டை தான் வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. மோர் ஓவர் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா பாண்ட் அதாவது மணிங்கவில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எடுக்கல அப்படிங்கிற ஒரு இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையஸ்ட்டு யார் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஸ்ட்ரோக்ஸ் போயிருக்காரு அப்போ அந்த அதெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. மோர் ஓவர் இது வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி ரிலேட்டடெல்லாம் தேவை கிடையாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரெட் அலர்ட்டான க்ரீன் இண்டெக்ஸ். அதாவது இதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வந்து ரெட் அலர்ட் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் எதுக்கு இதில் வந்து க்ரீன் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. க்ரீன் இண்டெக்ஸ்னாலே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்விரான்மெண்ட் சம்மந்தமானது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும் ஓகேங்களா. இப்போ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்விரான்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் ஓகேங்களா. இது வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்விரான்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் இது யார் விடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இப்போ இனிஷியலாக இதுலேருந்து எந்த எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த எடிட்டோரியலில் இப்போ நம்ம வந்து நவம்பரில் வந்து பார்த்திங்கன்னா வந்திருப்போம் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து 130வது பிளேஸ்லேருந்து 100வது பிளேஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. அதாவது 30 பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இதில் வந்து ரொம்ப பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகேங்களா. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பாராட்டினாங்க. பட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸில் இதுவே என்விரான்மெண்ட் ஃபேக்டரில் வந்து என்விரான்மெண்ட் பண்ண பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெளியே வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இதில் வந்து 180 கேட்டகரி அதாவது 180 கண்ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இதில் இந்தியா வந்து 8வது ரேங்கில் இருக்குது அப்படிங்கிறதா. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 177th ரேங்கில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது 177th ஓகேங்களா. இதுவே போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 141வது ரேங்கில் தான் இருந்துச்சு. அதாவது போன வருஷம்னா 2016 இது வந்து 2017 அனாலிசிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா போடுவாங்க ஓகேங்களா. இப்போது 36 பிளேஸ் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஸ்கிப் ஆயிருக்கு. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 30 பிளேஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி என்விரான்மெண்ட் ரீதியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டிட்டர்மினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படிங்கிறது தான் அதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். இப்போ என்விரான்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் யார் வெளியே விடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா கொலம்பியா யூனிவர்சிட்டியும் இல்லைங்களா ஏல் யூனிவர்சிட்டி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் கூட வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி இதில் வந்து இண்டெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிரேசில் 69வது இடத்துலையும் சைனா வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா பிரேசிலில் தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவல் காடுகள் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஈக்குவேட்டரியல் ரீஜன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் அந்த வேலை இருக்குது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் ஓகேங்களா. அப்புறம் சைனா வந்து பார்த்திங்கன்னா 120 பிளேஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஓகேங்களா. இப்போ இந்தியா வந்து இந்த மாதிரி ஒரு 176 பிளேஸஸில் இருக்குனப்பெல்லாம் இது வந்து ஒன் ஆஃப் த ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன் தான் பார்த்திங்கன்னா சொல்லணும். இப்போ இதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத இதில் வந்து ஃப்ரேம் அப் பண்ணியிருக்காங்க. மோரோவர் என்னென்னா எல்லாமே இப்போ வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு காட்டை அழித்து வீடு கட்ட முடியாது ஓகேங்களா. இப்போ இந்தியா இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் காட்டை அழித்து வீடு கட்டினா கூட அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கார்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா கொடுக்கணும் அமௌண்ட் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு இடத்த வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபாரஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கணும். இப்போ நிறையா ப்ரொவின்சல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டில் இருக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷன். பட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக செயல்படல அப்படிங்கிறத ஒரு ஃபேக்ட். ஏன்னா இன்னும் நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் லெவலில் அந்த டிஸ்போசேஷன் அமௌண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இன்னும் மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. அது எது எடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இருக்குது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குது ஓகேங்களா. இப்போ அதை எடுத்து செயல்பட்டால் கூட அந்த நேச்சுரல் ஃபாரஸ் ஃபாரஸ்ட்டுக்கும் இதுக்கும் காம்பன்சேட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் ஓகேங்களா. ஓகேங்களா இது ஃபாரஸ்ட் இதில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொல்யூஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த என்விரான்மெண்ட்டுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா வரும் ஓகேங்களா. இப்போ இந்த க்ரீன் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நிறையா ப்ரொவின்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இதில் ஒன் ஆஃப் த தான் வந்து பார்த்திங்கன்னா பொல்யூஷன். பொல்யூஷனுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஒரு கிரேட் ஸ்டெப் போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டில் வந்து நம்ம பாரத் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 6 வந்து பார்த்திங்கன்னா போக போகிறோம். 2020 பாரத் ஸ்டேஜ் 6 வந்து பார்த்திங்கன்னா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம். ஸ்டேட்டாக வந்து 6 ஓகேங்களா. 5 நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு இப்போ கரண்ட்டில் வந்து 4 போயிட்டுருக்கு அப்படிங்கிறத ஃபேக்ட்டு. நீங்கள் வந்து போன வருஷம் ஏப்ரலில் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 1 அப்புறம் ஸ்டேட் பாரத் ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா 3 அந்த நாம்ஸ் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓட்டக்கூடாது அப்படி அதாவது ஓட்டக்கூடாதுன்னு சொல்ல விற்கக்கூடாது சேல்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏப்ரல் 1 அப்போது. அப்போ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெஹிக்கிள்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்ச்லேயெல்லாம் பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருந்துச்சு. இது சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டரில் வந்து பார்த்திங்கன்னா வந்துருந்துச்சு ஓகேங்களா. இந்த நாம்ஸ் வந்து எதை வச்சு சொல்கிறாங்கன்னா பொல்யூஷன் எமிஷன் ஓகேங்களா. இப்போ இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்ஸ் தான் மோஸ்ட்லி இது எல்லாமே. அப்போ கம்பஷன் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ஸில்
எந்த மாதிரி ஒரு கம்பஷன் க்ரியேஷன் ஆகுது, அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எமிஷன் பொல்யூஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் ஆகுது அப்படிங்கிறத இது ஃபேக்ட் ஓகேங்களா ஓகேங்களா. இப்போ நீங்கள் சும்மாவே பார்த்துருந்தீங்கன்னா இப்போ டீசலில் வந்து அதிக லெவல் பொல்யூஷன் ஆகுமா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலில் வந்து அதிக லெவல் பொல்யூஷன் ஆகுமான்னு சொல்லி பார்த்தா டீசலில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக லெவல் பொல்யூஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எமிட் ஆகும். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் ஓகேங்களா. இப்போ இதே மாதிரி தான் பெட்ரோலையும் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரைசேஷன் பண்ணுவாங்க. கேட்டகரைசேஷன் பண்ணல இன்ஜினோட ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த நாம்ஸ் டெக்னாலஜிஸ் வந்து பார்த்திங்கன்னா வெரி ஆகும் அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட்டும் இருக்குது ஓகேங்களா. இப்போ இது இதை வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி எஃபிஷியன்ட் ஸ்டெப் தான் இது. 2020 வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டேஜஸ் ஸ்கிப் பண்ணிட்டு கொண்டு வருது. மொரோவர் அப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2030 வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இது வந்து இப்போ கரண்ட்டில் வந்து இம்பார்ட்டன்ட்னு பார்த்தா இப்போ எனர்ஜி எஃபிஷியன்சி சர்வீஸ் லிமிடெட் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் ஓகேங்களா. மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரிக்கில் வராங்க இவங்க தான் வந்து இப்போது ஹியூஜ் லெவலில் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ் பண்ணிட்டுருக்காங்க. அதாவது மேனேஜ்னா எப்படின்னா இப்போ வந்து கரண்ட்டில் வந்து 10,000 வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. யார்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னு டெண்டர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து யார் எடுத்திருக்கான்னு பார்த்தா டாடா இன்ஸ்டியூட்ஸ் தான் வந்து பார்த்தா டாடா கம்பெனி தான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்காங்க எங்களது 10,000 எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு. இப்போ இதில் வந்து 4 ஸ்டேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இதில் வந்து என்னென்னு சொல்லி பார்த்தா ஃபஸ்ட்டு பைலட் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது ஓகேங்களா. பைலட் ப்ராஜெக்ட் பைலட் ப்ராஜெக்ட்னால் இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து இந்தியாவுக்கு செட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பர்டிகுலராக ஒரு வில்ல ஒரு இடத்த சூஸ் பண்ணி இப்போ இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெங்களூரில் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஓகேங்களா. இப்போ இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் கூட ஒரு 25 பிளேசஸில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கோட சார்ஜிங் டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் லெவலில் கொண்டுருக்காங்க. இதில் வந்து அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருப்பாங்க. பைலட் ப்ராஜெக்ட் ஒரு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கொண்டு வந்து அது வந்து செட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிமாண்டை வந்து கிரியேட் பண்ணும் ஓகேங்களா. டிமாண்டை வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக க்ரியேட் பண்ணும். ஏன்னா இப்போ நம்ம வாங்குறோம் அப்படின்னு சொல்கிறதே வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் இருந்தால் தான் வாங்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எலக்ட்ரிசிட்டியோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணுவோம். அப்போ தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் ப்ரைஸு டீசல் ப்ரைஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இதிலிருந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் ஆவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் க்ரியேஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ தான் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை இது விட்டுட்டு இதில் வந்து வாங்குவாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பேட்டரிஸ் அது வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் லெவல் ஃபேக்ட்ரி. ஏன்னா வந்து பேட்டரிஸ் வந்து சார்ஜிங் கெப்பாசிட்டி வந்து எதில் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்குது. ஏசியில் ஆகுமா டிசியில் ஆகுமா கரண்ட் ஓகேங்களா. இப்போ மோரோவர் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏசியில் தான் ஏசி கரண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ஸில் அந்த ஜங்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இப்போ 25 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் கெப்பாசிட்டி வந்து பெங்களூரில் கொண்டு வராங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டிசி அதான் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் கெப்பாசிட்டி தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அது ஈஸியாக இருக்குது. பட் ஏசி ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆச்சு அப்படின்னு சொல்கிற சுச்சுவேஷனில் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 5-8 ஹவர்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி சார்ஜ் ஆகிற ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்குது ஓகேங்களா. சார்ஜிங் டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா காம்பன்சேட் பண்ணுறக்கு ஏதாவது பண்ணும் ஓகேங்களா. பேட்டரிஸோட தரத்தை வந்து பார்த்திங்கன்னா மாற்றும். ஏன்னா பேட்டரி எத்தனை நாள் வித்ஸ்டாண்ட் ஆகுது அப்படிங்கிறதே ஒரு க்வெஸ்சன் மார்க்காக இருக்குது ஓகேங்களா. அது அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும். சும்மா வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணால் அந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆச்சு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் அது ஹியூஜ் லாஸ் ஆகும் கவர்மெண்ட்டுக்கு ஓகேங்களா. இப்போது அதை வந்து பார்க்கணும். அப்போ இந்த நாலு விதமான ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த பைலட் ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷன்ஸே வந்து பார்த்திங்கன்னா கேரி அவுட் பண்ணுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பெங்களூரில் பண்ணிருக்காங்க ஒரு மெட்ரோ சிட்டி அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ஸில் அங்கே வந்து சக்ஸஸ் ஆச்சு அப்படிங்கிறப்போ இனி ஃபர்தராக மற்ற மெட்ரோ சிட்டிஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லா இடத்துலையும் வந்திங்கன்னா கொண்டு வர முடியும். ஏன்னா இப்போ வந்து இப்போ உங்கள் எல்லா இடத்துலையும் வந்து பெட்ரோல் பங்க் இருக்குது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் போய் பெட்ரோல் அடிச்சு போவீங்க. அப்போ எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் சார்ஜிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா அவைலபிலிட்டியாக இருக்கணும் ஓகேங்களா புரியுதுங்களா. அப்போ நீங்கள் வீட்டில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் டூ வீலர்ஸ் ஆகட்டும் இதுக்காகட்டும் சார்ஜ் போடணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் ஆகக்கூடாது. எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் வந்து பப்ளிக் பிளேஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் அவைலபிலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா இதில் இது மூலமாக இப்போ ரிலையன்ஸ் வந்து இந்த ப்ராஜெக்ட் டேக் ஓவர் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் அவங்களுக்கு இது லாபம் தான். ஏன்னா எலக்ட்ரிசிட்டி அவங்க விற்கிறாங்கிறப்போ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா லாபம் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்குது ஓகேங்களா. இப்போ டாட்டா வந்து 25 இது வந்து பார்த்திங்கன்னா கட்ட போகிறாங்க அப்படிங்கிற பெங்களூரில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இப்போ இதனால் அவங்களுக்கும் லாபம் தான். பட் எக்கனாமியும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூஸ்ட் அப் ஆகும். அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்கார்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்குது. இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க என்விரான்மெண்ட் ரீதியாக. ஃபஸ்ட் என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியணும். அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் அது சோலார் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்தியாவில் எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறது. சோலார் வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் லெவலில் கேரி அவுட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரு ஃபேக்ட். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சோலாரோட ரேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 2022 வந்து பார்த்திங்கன்னா 100 மெகாவாட்ஸ் உள்ள லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு 120 வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 120 ஜிகாவாட்ஸ் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணும் அப்படிங்கிறத ஒரு டார்கெட்டாக வச்சுருக்காங்க இப்போ கரண்ட்டில் 2022 ஓகேங்களா. இப்போ இந்த ஒரு ப்ரொவிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல் ஆகுனா இப்போ நம்ம சோலார் வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் லெவலில் தேவை. ஏன்னா இப்போ நம்ம கோல்
அதனால் இப்போ இதில் வந்து என்னென்னா கோல் தான் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பிரச்சனை. ஏன்னா இப்போ கோல் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன்ஸில் அது என்ன மாதிரி ஒரு கிரியேஷன் ஆகுதுன்னா, அங்கே கோல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் லெவல் பொல்யூஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்இன்டிகேட் ஆகுது. அப்போது இந்த கோல் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் பண்ணுற அந்த ஒரு டாக்டிக்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணி ஆகணும். இப்போ அதுக்கடுத்ததுக்கு அடுத்தது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நியூக்ளியர் லெவலில் அந்த லெவலில் பார்த்திங்கன்னா இருக்கோம் இல்லைங்களா. பட் கோல்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் லெவல் பொல்யூஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவுட் கம் ஆகுது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில், இதுக்கு கவுண்டர் கொடுக்குற விதத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோலாரை ஜாஸ்தி பண்ணணும். சோலாரை ஜாஸ்தி பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இனிமேல் கோல் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டேக் ஓவர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரணும் ஓகேங்களா. அப்புறம் கோலோட ப்ரைஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தி பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ப்ரொவின்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆகும், எல்லோரும் அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ட்ரெண்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போவாங்க. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த நார்ம்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் லெவலில் ஃபேக்டர் ஆகுது. என்னென்னா கோலில் வந்து மூலமாக எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க வந்து அவங்களோட பொல்யூஷன் அவுட்கமிங் லிமிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மீறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா ஒரு இது இஷ்யூவாக இருக்குது. இப்போ டெல்லியில் கூட வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருப்பீங்க அன்றைக்கி, அதாவது டெல்லி பொல்யூஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா நடந்துச்சு. அப்போ அந்த ஒரு டைமிங் பீரியட்ஸில் வந்து ஷட் டவுன் பண்ணும் கோல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து தீமாக வந்து பார்த்திங்கன்னா கோல் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் பண்ணுறது யாராக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணும். பட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரொவின்சன்ஸ் போச்சு, எல்லா கம்பெனிஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவின்சன்ஸ் போச்சு, ரெகுலர் ரூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணியிருக்கணும். பட் யாருமே ஃபாலோ பண்ணல, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பொல்யூஷன் இன்னும் சிவியராச்சு ஓகேங்களா. இப்போது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரிக்ட் ப்ரொவின்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகலை அப்படிங்கிறத ஃபேக்ட். இப்போ அதெல்லாம் தான் வந்து சொல்லியிருக்காங்க. வேறு என்னென்னா நம்மளோட அது எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறதா. இப்போ வந்து நம்ம பொல்யூஷனால் மட்டுமே 8% ஆஃப் ஜிடிபி வந்து பார்த்திங்கன்னா லாஸ் பண்ணிருக்கோம் 2013 8%. இப்போ அதில் பார்த்திங்கன்னா இண்டிவிடுவல் அப்படின்னு சொல்லி பார்த்தா 0.85 4% வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இண்டிவிஜுவல் ப்ரொடக்ஷன் ஆஃப் அதாவது பெர் கேப்பிட்டல் இன்கம் சொல்லும் போல பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து லாஸ் பண்ணிருக்கோம். ஏன்னு சொல்லி பார்த்தா பொல்யூஷன்னால தான் அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டர் இருக்குது ஓகேங்களா. அதை ஒர்க்கிங் ஃபோர்ஸோட கெப்பாசிட்டி மூலமாக வந்து பார்த்திங்கன்னா 0.84%. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஜிடிபியில் வந்து பார்த்திங்கன்னா 8%. அந்த அளவுக்கு ஒரு ப்ரொவின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லான்ச் பண்ணிருக்கோம், லாஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர். இது எல்லாத்துக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா பொல்யூஷன் தான். ஏன்னா அது மூலமாக இது மூலம் பாதிக்கப்படுறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் புவர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் லெவலில் பாதிப்பு உண்டாகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்குது ஓகேங்களா. ஏன்னா இது வந்து பேசிக் டென்ஸ் அவங்களால பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போக முடியாது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குது ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் டிஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க. இப்போ ரைட் ப்ரைஸ், அதாவது தான் இந்த ரைட் ப்ரைஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா கோல் அந்த எலக்ட்ரிசிட்டி செக்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு ப்ரைஸ் டிட்டர்மினேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஃபீல்ட்ஸை வந்து ஜாஸ்தியாக முடியும் அப்படிங்கிறத இதில் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இப்போ என்னென்னா இப்போ நிறையா நம்மளோட ஆம்பிஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது. பட் அதோட இம்ப்ளிமெண்டேஷன் வே மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக்னேஷன் அதாவது ஒரு மந்தத்தன்மையில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படிங்கிறத இந்த டீட்டெயில் வந்து டிஸ்கிரைப் பண்ணி சொல்லியிருக்காங்க ஓகே. இந்த இண்டெக்ஸ் யார் விடுறாங்க அப்படிங்கிறது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கணும் ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும். மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ல ஓகேங்களா. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஏ ஓட் ஃபார் அ ஸ்டேட் ஃபண்டிங், அதாவது இது என்னென்னு சொல்லி பார்த்தா இப்போ எலக்ட்ரான் பாண்ட்ஸ் பற்றி நம்ம ஏற்கனவே நிறையா பார்த்துருப்போம். இருந்தாலும் பார்க்காதவங்களுக்கு என்னென்னா எலக்ட்ரான் பாண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ஸில் இப்போது இந்த பாண்ட்ஸ் மூலமாக என்ன ஒரு அட்வான்டேஜஸ்னா மோர் ஓவர் ஷெல் கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேணாங்களா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷெல் கம்பெனிஸா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க ஓகேங்களா. இப்போ ஃபார் அவர் ஷெல் கம்பெனின்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் வந்து ஒரு பொலிட்டிஷியன்ஸாக இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ஸில் உங்களுக்கு இல்லீகலாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா அமௌண்ட் வருது அப்படிங்கிறப்போ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் மணியாக தான் இருக்கும். அதை வந்து ஒயிட் மணியாக கன்வெர்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஷெல் கம்பெனி அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து தேவைப்படும். அது என்னென்னா அது ஒரு கம்பெனி கிடையாது, ஷெல் கம்பெனினா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டீல் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ஸில் அது ஷெல் கம்பெனியாக இருக்கலாம். எப்படின்னா அங்கே வந்து ப்ரொடக்ஷன் நடக்காது, பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் நடக்காது. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இன்கமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஜென்ரேஷன் ஆகாது. ஆனால் நீங்கள் அங்கே என்ன சொல்லியிருப்பீங்கன்னா எங்களுக்கு வந்து 200 கோடி ரூபா வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிடுவீங்க. அப்படி சொன்னதுனால இவங்க வந்து இந்த ஷெல் கம்பெனியில் யார் இந்த ஸ்டீல் கம்பெனியில் யார் ஓனரோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா டொனேஷனாக கொடுப்பாங்க. இந்த அமௌண்ட் எங்கே இந்த 200 கோடி எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தா உங்களோட பிளாக் மணி தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் மூலமாக வந்து உள்ளே கொண்டு வந்து நீங்கள் வந்து அதை ஒயிட்டாக மாற்றிருப்பீங்க அப்படிங்கிறதா ஒரு ஓகேங்களா. இப்போ இது மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ ஷெல் கம்பெனிஸ் எப்படி டெவலப் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஷெல் கம்பெனிஸ் மூலமாக வந்து பிளாக் மணியாக ஒயிட் மணியாக மாற்றிட்டுருக்காங்க அப்படிங்கிறத ஃபேக்ட். இந்த ஷெல் கம்பெனிஸ் வந்து இந்தியாவில் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற பொலிட்டிஷியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலையும் இப்படி மாதிரி ஒரு ஃபேக்கான ஒரு கம்பெனி ப்ரொஃபைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து வர லாபம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் லெவலில் பண்ணிருப்பாங்க. இப்போ இதெல்லாம் வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா மோர் அவர் ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு ஃபண்டிங்ஸ் பண்ணுறது இருக்கணும், அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் பொலிட்டிஷியன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டிங்ஸ் பண்ணுறதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த ஸ்டேஜில் தான் வந்து பார்த்திங்கன்னா தடுக்க முடியும்.
ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தடுக்கணும், அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டு யாரோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டிங்ஸ் இல்லீகலாக வர்றது, அதை வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தடுக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு ஃபேக்டர். ஏன்னா அவங்களோட அதை வந்து கரப்ஷனுக்கு எதிராக போகும். ஓகேங்களா? இப்போ இந்த சுச்சுவேஷன் தடுக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் பாண்டிஸ் கொண்டு வந்தாங்க. அப்போ அது மூலமாக என்னென்னா இப்போ நீங்கள் வந்து எலக்ட்ரல் பாண்டு அப்படிங்கிற சுச்சுவேஷன் நீங்கள் வந்து 20,000 ரூபா வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓகேங்களா 20,000 ரூபா வரைக்கும் நீங்கள் போய் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எடிஎம்கேவோ டிஎம்கேக்கோ நீங்கள் வந்து கொடுக்குறீங்க அப்படிங்கிற சுச்சுவேஷனில் கொடுத்தீங்கன்னா 20,000 ரூபாய்க்கு மேலே வர அமௌண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கணும். ஓகேங்களா? இவங்ககிட்ட இருந்தால் காசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கணும். அதை வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கமிஷனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபை பண்ணுவாங்க 20,000 ரூபாய்க்கு மேலே இருந்தால். ஆனால் இப்போ கரண்ட்டில் வந்து ரூல்ஸை வந்து பார்த்தோன்னா ஆல்டர்னேஷன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 20,000த்துலேருந்து 2,000 ரூபாயாக வந்து பார்த்திங்கன்னா மாற்றிருக்காங்க. இப்போ மாற்றதுனால என்னென்னா இப்போ நீங்கள் 2,000 ரூபாய்க்கு மேலே வாங்கினா கூட வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணுற ஒரு ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஃபேக்ட். பட் இப்போ இனிமேல் அது தேவையில்லை ஓகேங்களா? ஏன்னா 2,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அமௌண்ட்டாக கொடுக்க முடியாது, கேஷாக கொடுக்க முடியாது. நீங்கள் வந்து எலக்ட்ரல் பாண்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். இந்த எலக்ட்ரல் பாண்டு வந்து நீங்கள் எப்பப்போ வாங்கலாம்னு சொல்லி பார்த்தா ஜனவரி மந்த் வாங்கலாம் ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி மார்ச் கிடையாது, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மே ஜூன் கிடையாது, அதுக்கப்புறம் ஜூலை. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 மாதத்தில் வாங்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குற எலெக்ஷன் பாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடென்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஏதோ ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க ஒரு சுச்சுவேஷனில், உங்களுக்கு வர ப்ராஃபிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கலன்னா 7.5% தான் உங்களோட ப்ராஃபிட்டில். நீங்கள் உங்களுக்கு 100 கோடி வந்துச்சுன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 கோடி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடுக்க முடியும் ப்ராஃபிட்டாக வந்து உங்களோட டொனேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியும். அதோட அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்க முடியாது ஓகேங்களா? இது ஒரு நாம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் அது எலெக்ஷன் பாண்ட்ஸில் போய் வாங்கினீங்கன்னா அந்த பேங்க்கில் போய் வாங்கினீங்கன்னா இப்போ ஸ்டேட் பேங்க்கில் போய் வாங்குறீங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் வந்து இந்த ஸ்டேட் பேங்க்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நோயர் கஸ்டமர் அப்படி இந்த அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்குது. அதாவது என்னென்னா இவங்க வந்து எல்லா ஸ்டேட் பேங்க் வந்து எல்லாத்துக்கும் பாண்டு கொடுக்க முடியாது ஓகேங்களா? அவங்க யாராருக்கு கொடுக்கணும்னா ஒன்றா அவங்க வந்து அந்த ஸ்டேட் பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் வச்சுருக்கணும் ஓகேங்களா? அப்போ நீங்கள் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும், உங்களோட ஆதார் கார்டு ஐடி ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா அது தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நோ யுவர் கஸ்டமர் அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட் ஓகேங்களா? உங்கள் கஸ்டமர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இது கொடுப்பாங்க. நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு வந்து நோயர் கஸ்டமர் தான். அப்போ நீங்கள் ஈஸியாக போய் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் பாண்டு வந்து வாங்கிடலாம். இப்போ நீங்கள் எலக்ட்ரல் பாண்டு வந்து பார்த்திங்கன்னா வாங்குறீங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் அதில் வந்து என்ன இருக்குன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டி எந்த பார்ட்டி பேரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டி வந்து இருக்கும், அதில் பார்ட்டியோட பேர் மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா? அப்போது இதுக்கப்புறம் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம், இந்த பாண்டெல்லாம் போடுறதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கணும். இந்த மாதிரி நிறையா ப்ரொவின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இப்போ இதனால் என்னென்னா இந்த கம்பெனியோட பேர் வந்து இதில் இருக்காது, பட் இந்த ஸ்டேட் பேங்க்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் யார் வந்து இந்த இதை பாண்டை வாங்கியிருக்காங்க, யார் யார் பேரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாண்டு கொடுத்துருக்கு அப்படிங்கிற ரெண்டு டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க்கிட்ட இருக்கும். இது வந்து ஏடிஎம்கேக்கு போச்சுனாலோ ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு போச்சுன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதையே ஒரு 14 நாளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேஷாக மாற்றிடணும் அந்த பாண்டை வச்சு ஓகேங்களா? இது செக் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா போகும், அதை வந்து டக்குன்னு வந்து ஒரு 14 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதை மாற்றிடணும். அப்படி மாற்றலை அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு போயிடும் ஓகேங்களா? இப்போ இதுதான் ஃபேக்ட்டு. இப்போ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீட்டெயில் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக கரப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒழிக்கலாம் ஓகேங்களா? ஏன்னா இப்போ வந்து ஆர்டிஐ அப்படின்னு ஒன்று கொண்டு வந்துருக்கோம். நம்ம வந்து ஆர்டிஐ ரைட் டு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2000 ஆக்ட் ஆர்டிஐ ஆக்ட் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்தோம். இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்தெந்த டீட்டெயில்ஸ் வந்து வாங்கலாம்னு சொல்லி பார்த்தா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ஃபண்டிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஐக்குள்ள வருமா வராதா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின். கவர்மெண்ட் ரிலேட்டடாக எது இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஐக்குள்ளே வரும் ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எலெக்ஷன் கமிஷனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஃபண்ட்ஸ் வந்து உள்ளே போயிட்டுருக்கு, என்ன வந்துருக்கு, எலெக்ஷனுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆர்டிஐயில் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தருவாங்க ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரொவின்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் ஆனால் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லிட்டுருக்காங்க. மோரோவர் எலெக்ஷன் கமிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஐ சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷன் அவர் என்ன சொல்லிட்டுருக்காங்கன்னா எலெக்ஷன் கமிஷனும் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆகட்டும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எம்பி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வருவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா எம்பி அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வரமாட்டாங்க அப்படிங்கிறது, ஏன்னா அவங்க பப்ளிக் ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சொல்லிட்டுருக்காங்க. பட்டு சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அவங்க தான் வந்து ரிப்போர்ட் வாங்கி தருவாங்க. நம்ம ஆர்டிஐ போட்டோம்னா சிஏ ரொம்ப கிரிட்டிக்கலான கேசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷன்கிட்ட போகும். மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிஐஓஸ் வந்து பார்த்திங்கன்னா வச்சிருப்பாங்க ஓகேங்களா? அவங்ககிட்ட இருந்தும் நமக்கு வந்து கிடச்சிடும். ரொம்ப இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைக்கல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ஸில் ஒரு 48 மணி நேரத்துக்கு அப்புறம் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் அந்த கேசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவர்கிட்ட ரெஃபர் பண்ணுவாங்க. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அதை வாங்கி யார் கேட்டாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா இவரோட தன்மை தான் ஓகேங்களா? இப்போ இந்த ஆர்டிஐ மூலமாக வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ஃபண்டிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வரும். பட் பொலிட்டிக்கல் மெம்பர்ஸோட அப்போ சிஎம்மாக இருக்காங்கன்னா அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாது.
ஓகேங்களா? பட் ஆனால் அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கமிஷன்ட்ட வந்து அவங்க எலெக்ஷன் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும், நாமினேஷனுக்கு நிற்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும், ப்ரொவைட் பண்ணி தான் அவங்களோட சொத்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்போ கொடுத்து தான் ஆகணும். பட் ஆர்டி அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா கேட்கலாமா அப்படிங்கிற ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் போயிட்டு தான் இருக்குது. நிறைய மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து இந்த ப்ரொவின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்குள்ளே வருதா வரலையா அப்படிங்கிற ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து முன்ன முடியல. எப்படி பேசிக் ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பேசிக் ஸ்ட்ரக்சர்னு டிட்டர்மினேஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா ஆப்ஜெக்டிவ்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அதே மாதிரி ஆர்டிக்குள்ளே இந்த ஃபேக்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் தெளிவாகலை அப்படிங்கிறத ஒரு ஃபேக்ட். ஓகேங்களா? இப்போது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது நம்பர்ஸ் ஆர் இன் நியூட்ரல், அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது மெத்தடாலஜி வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் லெவலில் தப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் ஆகட்டும், இப்போ இதில் வந்து நிறையா சொல்லியிருக்காங்க. கேஜோட ரிப்போர்ட்டு ஓகேங்களா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எலெக்ஷன் ரிப்போர்ட், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் லெவலில் மெத்தடாலஜி அந்த அதை செலக்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு மெத்தடாலஜி வந்து இருக்குல்ல பார்த்தீங்களா, அது வந்து தப்பாக இருக்குது அப்படிங்கிற ரீதியிலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் ரீதியாகவும் வந்து ஹியூஜ் லெவல் டெவலப்மெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துமே தெரியும் இப்போ. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இதனால் லாஸ் ஆஃப் ஜாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் லெவலில் கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத தான் இந்த டீட்டெயில் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஆட்டோமேட்டிக் கார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிரைவ் ஆகிற ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்துச்சு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ஸில் இப்போ நீங்கள் வந்து இப்போ இதனால் என்னாங்கன்னா டிரைவர்ஸாக ஒர்க் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் லெவலில் அவங்களோட ஜாப் வந்து பார்த்திங்கன்னா வெளியே கொடுத்துட்டு போகிற சுச்சுவேஷன் ஆகும். அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக உள்ள வந்து ரோபோட்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது போயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிபிஓ ஆகட்டும், கோடிங்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏன்னா மிஷின் லெவல் கோடிங்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓகே, இந்த மிஷினபிள் கோடிங்ஸை ரீட் பண்ணுற அளவுக்கு ஒரு டெக்னாலஜிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டடில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷனில் கோடிங்ஸ் பண்ணுறவங்களோட சுச்சுவேஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நீ ஹியூஜ் லெவலில் கிரியேஷன் ஆகும். ஏன்னா ஹை ப்ரொஃபைல்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங் கப்பில் லீடிங் கொடுக்க முடியும். மற்றவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த வேலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி செவரல் ஃபேக்ட் செக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பு உண்டாகல. பட் டெக்னாலஜிஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து சர்டன் டெக்னாலஜிஸ் வந்து பார்த்திங்கன்னா தேவை அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்குது. ஓகேங்களா? அது யாரால மாதிரி முடியாது. இந்த வளர்ச்சியை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதோட இது இமேஜினேஷன். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இப்போ சமையல்காரங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேஷனாக மாறிச்சுன்னா நீங்கள் நினச்சி பாருங்க, அங்கே சமையல்காரங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரோபோட்டிக்ஸே வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலையை வந்து பார்த்திங்கன்னா கேரி அவுட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி தான் டாக்டர்ஸ் ஆகட்டும் லாயர்ஸ் ஆகட்டும் இப்போ இந்த இது தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட டெவலப்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஃபேக்ட். இப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது இந்த ரிசர்ச் அண்ட் சென்டர்ஸ். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1% கம்மியாக, ஃபார் எக்ஸாம்பிள் 0.5% அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஜிடிபியில் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். எதுக்குன்னு சொல்லி பார்த்தா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ்க்கு. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹியூஜ்ல. ஏன்னா வந்து நம்ம இவ்வளோ பெரிய பாப்புலேஷன் கண்ட்ரி வச்சுருக்கோம் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நம்ம அட்லீஸ்ட் ஒரு 5% ஆச்சு நம்ம இதில் ஸ்பெண்ட் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் லெவலில் ஜாஸ்தி ஆகும். ஓகேங்களா? ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட் இருக்குது. பட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப பெரிய லெவலில் கம்மியாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட் இருக்குது. ஓகே, தேங்க்யூ.